அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி தேஜஸ் விலோஸ். நம்ம பார்க்க போகிற காணல் வந்து துபாய் ஜபலிலில் புதுசாக திறந்துகிற இந்து ஆலயத்தை பற்றி தான் வந்து. இந்த ஆலயம் கட்டுறதுக்காக வேண்டி 2020 பூமி பூஜை போட்டிருந்தாங்க. இப்போ தான் இதனுடைய பணிகளெல்லாம் முடிஞ்சு மக்கள் தரிசனத்துக்காக இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்குது. இது வந்து தசரா தினத்திலிருந்து, அதாவது விஜயதசமி தினத்திலன்றாங்க, திறந்து வச்சுருந்தாங்க. மிக மிக பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. நான் இந்த ஆலயம் போய் பார்த்து வந்தேன். இந்த காணொலி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க தான் திறப்புறம் வந்து. இந்த ஆலயத்தில் மொத்த பரப்பளவு வந்து 80,000 சதுர அடி மொத்த பரப்பளவு வந்து. இந்த ஆலயத்தில் வந்து 18 சாமி சிலைகளை வச்சுக்கிறாங்க. என்ன காரணம்டா வந்து, இந்துக்களில் வந்து கேரளா, தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வடஇந்தியர்கள், குஜராத், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு குல சாமிகளை வச்சு வணங்குவாங்க. அதனால் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த இடத்து உரிய ஆளுங்க வந்து வணங்கக்கூடிய மாதிரி எல்லா சாமி சிலையும் வச்சு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி தேஜஸ் விலோக்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அன்றைக்கி வந்து துபாயில் புதுசாக ஒரு டெம்பிள் கோயில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, அங்கே தான் போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் நிற்கிறேன், ரூம்லாம் நிற்கிறேன் வந்து. இங்கேருந்து நான் இப்போ போகிறேன் வந்து. போகும்போது காணொலியில் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். போயிட்டு பாருங்கள் எங்கே எப்படி போகணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக. பட் ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின்லேருந்து ஈபன் புத்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி திரும்ப அங்கேருந்து பஸ்ஸில் போகணும்னு சொன்னாங்க. பட் டாக்ஸியும் இருக்குது, ரெண்டு மீக்கிற சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதே மாதிரி தான் போகிறேன். பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி ரூட்டில் போகலாம் துபாயிலேருந்து நீங்கள். ஆனால் போகும்போது ஒரு ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா வந்து, நீங்கள் வந்து டைரெக்டாக போக முடியாது, ஆன்லைனில் புக் பண்ணணுங்க. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். கோகுளில் பார்த்தீங்கன்னா hindutempledubai.com போயிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா கோகுளில் அதில் போயிட்டு இதோட டைமிங் கேட்கும். நீங்கள் போகிற டேட் கேட்கும், டைம் கேட்கும். அது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா புக்கிங் ஆயிரும். எல்லாருக்குமே அரை மணி நேரம் தான், ஹாஃப் அன் அவர் தான் டைம் தந்திருந்தாங்க. அப்படி தான் புக் பண்ணியிருந்தேன் நானும். இதை வந்து காணொலியில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி நான் இப்போ மெட்ரோ பிடிச்சி ஈபன் பத்து நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும். போயிட்டு தான் உங்கள் போய் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு காணொலி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தேன்னா வந்து இப்போ வந்து யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். ரெட் லைனில் போயிட்டு அப்புறம் அங்கே ஈபன் புத்திரா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈபன் புத்திரா மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் வந்து பஸ்ஸில் டாக்ஸி இதில் ரெண்டில் ஒன்று தான் போகணும். காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்க. அதில் 5 மணி கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஈபன் புத்திரா மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கிட்டு நான் இறங்கிட்டு வந்து பஸ்ஸுக்கு போகணும். இறங்கின உடனே எதிர்த்தாப்புலே தான் பஸ் ஸ்டேஷன். எல்லாம் பஸ் எல்லாமே கோயிலுக்கு போகிற கூட்டங்கள் தான் அதுங்க அப்படிங்கிறது சொல்லி எல்லாமே கோயிலுக்கு போகிற கூட்டம். நம்ம பஸ்ஸை பிடிக்கணும்னா டாக்ஸி ரெண்டில் ஒன்று எதாவது நான் பிடிக்கலாம். நம்ம போயிட்டு வந்து டாக்ஸியை தான் பிடிக்கணும் போல நினைக்கிற. ஏன்னா வந்து கூட்டம் கூடுதலாக இருக்கிறதால டாக்ஸிலே போகணும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி இது இப்போ பார்த்துட்டு மால் இருக்குது. இந்த பக்கம் நம்ம டாக்ஸிக்கே போவோம். ஓகே, பெஸ்ட்டு டாக்ஸி தான். ஆனால் நம்ம டாக்ஸி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸி தான் நான் போகிறேன் வந்து. டாக்ஸியில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரே இறங்கின உடனே இப்போ பார்த்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கிட்டு நேரே வந்தோடனே பஸ் ஸ்டாப்பு நேரில் நிற்கிறேன்னா பஸ் தான். பஸ்ஸில் F44 நினைக்கிறேன் நம்பர். நீ பஸ்ஸு லேட்டாக பண்ணுறதால நான் டாக்ஸியே போகலான்ற ஒரு முடிவு. பாவம், டாக்ஸியில் போவோம். டாக்ஸியில் விற்க போகலாம் தெரியலி. போஸ் அயா நயா மந்திரி என்ன ஒரு டெம்பிள் உதர் தான் அண்ணா வாங்க நீ டாக்ஸி. ஓகே, டாக்ஸி பிடிச்சிடும். டாக்ஸிலாம் போயிட்டு இருக்கிறான். சரி, பாப்பா அவ்வளோ நிமிஷம் வாங்கன்னு சொல்லி. ஓகே, எத்தனை மணி ஆகும் டாக்ஸி? ஆ சாமி, சரி பக்கத்துலான்னு சொல்லிக்கிறான் பா பாப்பா அப்படின்னு சொல்லி எங்கூட அண்ணன் வந்துக்கிறாரு பின்னாடிக்கிறாரு.
நான் வந்து இன்னும் எல்லாருமே புக்கிங் பண்ணி பாருங்க, டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அதனால டாக்ஸி விட்டு இறங்கிது நான் பாருங்க எப்படி நல்லா அமைஞ்சிக்க, நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிக்கிறாங்க. ரெண்டு சைடுமே மரங்களாக இருக்குது பாருங்க. அப்படி என்று நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, சிறவங்களுக்கு போய் காமிக்கல அப்படிங்கிறது. நானும் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இங்கே தான் உள்ளே போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி என்னடா இருக்குது பாருங்க. இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே என்றதுனால இங்கே வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதை முடிஞ்சு நம்ம பக்கத்தில் குருபாருக்கு தான் போகிறோம், அங்கே போய் காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, இதான் இங்கே அமைஞ்சிக்கிற ஹிந்து டெம்பிள், இதான் இங்கே அமைஞ்சிக்கிற ஹிந்து பிஜேபி ஆட்சியெலாம் அமைஞ்சிக்கிறாங்க. ஒரு ஹாப்பியான விஷயம் தான் அது. தமிழகத்தில் உள்ள ஃபுல் லைன் தான் வந்து அப்படியே ஃபுல்லாக லைன் நினைக்கிறாங்க பாருங்க. இப்போ லைனில் நின்றுடா போகணும். இப்போ எப்படி லைன் நின்று பார்த்தீங்களா, லைன் நின்றா கடும் லைன், சரியான லைனு. சரி நம்ம வந்து லைனில் நின்று வரும் பின்னாடி எப்படி எங்களுக்கு ஆளும் பாருங்க. ஃபுல்லாக லைன் தான் பாருங்க அப்படின்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் தான். சரி ஓகே, லைனில் நின்று உள்ளே போகணுமே. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கும் பார்த்தீங்களா, மணி அடிக்கும் பாருங்க. மேலே அப்படியே ஃபுல்லாகவே மணி அடிக்கும். என்னென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. மேலே பாருங்க காமிக்கிறேன், மேலே ஃபுல்லாகவே மணிகள் தான் இந்த என்ட்ரன்ஸில் பாருங்க. என்னோட சக நண்பர்கள் பஞ்சாப் நண்பர்கள் இருக்கிறாங்க, காய் பண்ணுறது எல்லாம் வந்துக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம் பாருங்க. பின்னாடி லைனாக பாருங்க அப்படிங்கிறது, அதுவே காமிக்கிறேன் பாருங்க முன்னுக்கு அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. லைன் டு லைன் தான் வரணும், அதனால் அந்த லைன் தான் வந்து நாங்கள் கிருஷ்ணர் ஹனுமான் எல்லா சிலையுமே வச்சுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. லைன் இது கணபதி பார்த்தீங்கன்னா குருவாயூர்ப்பா பாருங்க அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. என்ன லக்ஷ்மி நாராயணன் தான் அது. லட்சுமி நாராயணன் சுவாமி. அப்புறம் இந்த பக்கம் காமிக்கிறோம் பாருங்க. ஸ்ரீராம் தர்பார், ஸ்ரீராம் தர்பார் தான் அது. மாதா துர்கா, இதான் வந்து துர்காமன். அதாவது நம்ம ஊர்ல வந்து காளியம்மன் சொல்லுவோம்ல, அதுதான் அது. எப்படி பாருங்க பாக்குறதுக்கு அற்புதமா இருக்குது. இது வந்து முருகன், நம்ம முருகன், நம்ம கடவுள் முருகன். முருகன் கடவுளை வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. இது வந்து முருகன் கடவுளா பாருங்க. தேங்க்யூ. அப்படியே லைனில் போகும் பாருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்கு. எவ்வளோ வந்து லைன்ல இதே வந்து பூஜை, பெரிய பூஜை நடக்கும் நினைக்கிறேன். இந்த பாருங்க சுற்றி வர நல்லா அமைச்சிக்கிறாங்க, எல்லாரும் வந்து போகக்கூடிய மாதிரி வந்து அனுமதி பார்த்தீங்களா. இது வந்து நம்மளோட வந்து நண்பர்கள் அப்படி வந்தா எக்ஸிட்.
இதில் பார்த்தீங்கன்னா வரும்போது பிரசாதம் தராங்க பாருங்கள் ஆப்பிள். நம்மளே சதாஜியாக மாற்றிட்டாங்க, மதிக்கவே முடியல பாருங்கள் பிடிக்க முடியுது. இது இங்கே வந்து அன்னதானம் நடக்குது, முதல்ல சோற போட்டுக்கிறாங்க காட்டுற பாருங்கள், சோற்றை போட்டுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் தந்திக்கிறாங்க. ஆ ஓகே ஓகே, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ, சுக்ரியா. இது பெரிய சந்தோஷமான விஷயம், என்னடா குருவாரூரில் வந்துடும்னு பார்த்தா எந்த இது பண்ணும்போது அன்னதானம் இல்லை சாப்பாடு தான். சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க, கொஞ்சம் எவ்வளோ சாப்பிட்டுருக்காங்க. உண்மையில் பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயம், மாற்றி மாதிரி சாப்பாடு போட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். அதுமாதிரி பின்பக்கம் காட்டுறேன் நான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சாப்பாடு அன்னதானம் நடந்துச்சு, போய் சப்பாத்தி சாப்பிட உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் இங்கே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஓகே, காணொலி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நான் என்றேன்னு உங்கள் அன்பு ஆர்ஜே தேஜஸ்வி லோக்ஸ்.